அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விவசாயின் மேன் சேனல். நான் பிரசாந்த். நான் வந்து குட்டியாக ஒரு வீட்டு தோட்டம் வந்து உருவாக்கியிருக்கேன். குட்டி வீட்டு தோட்டம் கிடையாதுங்க, எனக்குன்னு நான் வந்து ஒரு சொர்க்கத்தையே நான் வந்து உருவாக்கிட்டுருக்கேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னோட வீட்டு தோட்டத்தில் நான் இப்போ என்னென்னலாம் வச்சு காய்கறி செடியெலாம் வச்சிருக்கேன்னா, தக்காளி செடி, மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி, அவரைக்காய் செடி, கொத்தவரங்காய் செடி, அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பூச்சிகள் தேனீக்கெல்லாம் வரகிறதுக்கும் நம்ம வந்து நிறைய பூச்செடிகள் எல்லாமே வச்சுருக்கோம். இது கூட நம்ம வந்து நிறைய பழச்செடிகள் எல்லாமே வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஆரம்ப கட்டமாக தான் இந்த வீட்டு தோட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கேன். இந்த வீட்டு தோட்டத்தை அப்படியே படிப்படியாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசு பண்ணலாம் அப்படின்றேன். எனக்கு என்னோட ஒரே ஒரு டார்கெட் என்ன அப்படின்னா, எனக்கு தேவையான அனைத்து விதமான காய்கறியும் கீரைகள் எல்லாமே நம்மளோட தோட்டத்தில் உருவாக்கணும், அதே மாதிரி பல செடிகளும் நம்ம தோட்டத்தில் உருவாக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். இதை தாண்டி என்னோட தோட்டத்தில் இன்னும் நிறைய கீரை வகைகள் எல்லாமே வந்து வச்சிருக்கேன். நான் எந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து என்னோட தோட்டத்தை ஃபுல்லாகவே சுற்றி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். என்னோட குட்டி சொர்க்கங்க, அதாவது என்னோட வீட்டு தோட்டத்தை உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுலேருந்து நிறைய காய்கறி செடிகள், கீரைகள், பூச்செடிகள் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல தாங்க இப்போதைக்கு நான் வந்து வீட்டு தோட்டம் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீட்டு தோட்டத்துலேருந்து நான் தொடர்ச்சியாக டெய்லியும் கீரைகள் காய்கறி எல்லாமே இன்னொரு ஒரு மாதம் கழித்து வர மாதிரி நிறையா பிளான் பண்ணி பார்த்து பார்த்து ரொம்ப பண்ணிகிட்ருக்கேங்க. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சொதப்பியிருக்கேன், பட் ஆனால் இதுக்கு மேலே அந்த சொதப்பல் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு என்னென்னலாம் சொதப்பணும் அதெல்லாமே பிளான் பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்கேன். முழுக்க முழுக்க 100% இயற்கை முறையில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேங்க. பார்டரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், தக்காளி செடி வச்சுருக்கேன், அந்த ஓரத்தில் பப்பாளி செடி, இது பக்கத்தில் மணத்தக்காளி செடி, அதுக்கப்புறம் சமந்தி சாமங்கி செடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பக்கத்தில் வாடாமல்லி செடி வச்சுருக்கேன், வாடாமல்லி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எங்கடா ஒரு செடி தூங்கிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா, பப்பாளி செடி தான், நேற்று தான் வச்சுருந்தேன், இன்னும் 2-3 நாள் ஆகும் அவங்க வந்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கு, இப்போ கொஞ்சம் வந்து மட்டையை தூங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வச்சிருக்க பப்பாளி செடி பாருங்கள், அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக நாட்டு பப்பாளி செடி, நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதை சும்மா போடுவோம்ல, அதுலேருந்து முளைச்சி வந்த செடி தாங்க. அது ஃபுல்லாகவே நம்ம வந்து அங்கங்கே முளைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து உள்ளே ஊன்னி விட்டுருவாங்க. ஓகே, தோட்டத்தை உள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட தக்காளி செடிகள் பாருங்கள் நல்லா அற்புதமாக வந்துட்டுருக்காங்க. இதில் என்ன ஒரு மகிமை அப்படின்னா, போன டைம் இதே இடத்துல தான் நான் வந்து தக்காளி செடி வந்து ஊனி விட்டுருந்தேன், அதுலேருந்து பழத்துலேருந்து கொஞ்சம் விதைகள் எல்லாமே வந்து சிந்தி அதில் நிறையா வந்து முளைச்சி விட்ருக்காங்க. ஓகே, அடுத்த டைம் நம்ம வந்து நாற்று விடுற வேலை மீதி பண்ணிட்டாங்க, இதுலேருந்து அப்படியே பிடிங்கி நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது பக்கத்துலேயே வாழைக்கண்ணு, வாழையும் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இது சைட்லேயே வந்து நந்தியாவட்ட பூச்செடி, இது நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இதில் பெருசானோடனே இதுக்குள்ளே பாவக்காய் வந்து ஊனி விட்டுலாம் அப்படின்ட்டு வந்துருக்கேங்க. இந்த இடத்துல வந்து யாழ்ப்பாண் முருங்கை செடி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க. காய் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கவாத் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இவங்க எந்த அளவுக்கு காய் எல்லாமே டேஸ்ட் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இலங்கையில் இருக்க வேண்டிய ரகத்தை வந்து எடுத்தாந்து இங்கே வச்சுருக்கோம். இது நாட்டு வெரைட்டி தான், பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா ராம் சீதா செடி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இதுக்கு மேலே தான் தண்ணி ஊற்று கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் புதுசாக ஒரு செடி வந்து வச்சுருக்கோங்க, கொழும்பிச்சக்காய் செடி. பக்கத்து காட்டிலேருந்து கொஞ்சம் ஆட்டை போட்டு வந்து வச்சுட்ருக்கோம், இவங்களும் நல்லா வளரட்டும் அப்படின்ட்டு. அது பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாக மிளகாய் செடி, மிளகாய் செடி நல்லா சூப்பராக அற்புதமாக வந்துட்டுருக்காங்க. இந்த மிளகாய் செடி பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு சீதா செடி வச்சுருக்கோம், அவங்களும் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க. ஓகே, அந்த இடத்துக்கு உள்ள நல்ல செடிலாம் இருக்குது பார்க்கலாம். அங்கங்கே நான் வந்து மக்காசோளம் வந்து உண்ணுட்டுருக்கேன். காரணம் என்னென்னா, இந்த மக்காசோளம் வந்து நமக்கு தோட்டத்துக்கு ஒரு டான்ஸிங் ஷோட கிடைக்கிறதுக்காகவும் பூச்சித்தகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த மக்காசோளம் இன்னும் ஒரு காலடி மேலே வந்துருச்சு அப்படின்னா இது பக்கத்துலேயே நான் தட்டைப்பயிறு உண்ணுட்டு அந்த மக்காசோளத்து மேலே தட்டைப்பயிறு ஏற்றி விட்டுருவேன். அது பக்கத்துலேயே பாருங்கள் கத்திரிச்செடி, கத்திரிச்செடி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இந்த கத்திரிச்செடி நடுவாண்டியே நான் வந்து நிறைய கீரைகள் எல்லாமே வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அது எல்லாமே தொடர்ச்சி நான் ஷார்ட் வீடியோ லென்த் வீடியோ நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேங்க. நிறையா மணத்தக்காளி செடி எல்லாமே நம்ம அங்கங்கே கிடைக்கிறது எல்லாமே பிடிங்கிட்டு வந்து ஊன்னிட்டுருக்கோம். அங்கங்கே சிலது வராங்க, சிலது காணாமல் போயிடுறாங்க. ஓகே, வரவங்க வரட்டும். இந்த இடத்துல வந்து நான் புதினா ஊனி விட்டுருக்கேன், அவங்களும் வந்து வந்துடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு துளிர் இருக்குது, பார்க்கலாம் வருவாங்களா இல்லையான்ட்டு. இந்த இடத்துல வந்து வெண்டைக்காய் எல்லாமே ஊன்னிட்டுருக்கேன். வெண்டை செடியில் நான் வந்து ஒரு 3 வெரைட்டிக்கு மேலே ஊன்னிட்டுருக்கேன், பருமன் வெண்டை, சிவப்பு வெண்டை, அதுக்கப்புறம் மாட்டுக்கொம்பு வெண்டை அப்படின்ட்டு. இது போக நான் வெண்டை மரம் ஒன்று வச்சுருக்கேன், அது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அங்கங்கே நான் வந்து மக்காசோளம் மூணு விட்டது அப்போ அப்படியே டிவிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவங்களாம் சீக்கிரம் மேலே வந்துடுவாங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேங்க. இது பக்கத்திலே கொத்தவரங்காய் செடி வந்து ஊனி விட்டுருக்கேன். இந்த கொத்தவரங்காய் விதையெல்லாம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 6-7 வருஷமாக நம்மக்கிட்டே செடியிலேருந்து எடுத்து வச்சுட்ருக்கேங்க. அவ்வளோ பாரம்பரியமாக வச்சு பார்த்து பார்த்து எடுத்து வந்துட்டுருக்கேங்க. செடி கொஞ்சம் வளர்றதுக்கு நமக்கு லேட் ஆகும் நம்மளோட கொத்தவரங்காய், ஆனால் வந்துருச்சு அப்படின்னா நல்லா காய் கிடைக்குங்க. நான் அந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு பண்ணுறேன். அது பக்கத்துலேயே வந்து சீதா செடி, சீதா செடி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கேன். அந்த சீதா செடி பக்கத்துலேயே வந்து துலக்க சம்மந்தி பூச்சிதகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அது பக்கத்தில் கற்றாழை வச்சுருக்கேன், கற்றாழைக்குள்ளேயே வந்து தூதுவல் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 2 வயசு மேலே ஆயிடுச்சு. சீனி மிளகாய் சைஸ் தான் பார்க்குறதுக்கு சிறுசு, ஆனால் காரம் இருக்குது, பட்டை கலப்பு கலப்புங்க, அந்தளவுக்கு இந்த காரம் இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாக மறுபடியும் க்ளீன் பண்ணலான்ட்டுருக்கேன், ஏன்னா இங்கே ஒரு பாம்பு வந்து குடியிருக்காங்க. ஸோ பாம்பு பார்த்தா நமக்கு கொஞ்சம் பயம்தான். ஸோ அதனால் இந்த இடத்துல அடியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படியே மேலே வந்தோம்னா நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தேன் நெல்லிக்காய் செடி காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சிங்க,
கூலாக வச்சு பிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எப்போனா நான் வந்து இந்த பழம் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. நம்ம வந்து பழம்லாம் சாப்பிட்றப்பையும் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுவும் நம்ம செடி வாங்கிட்டு வந்து வச்சு பழம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் கிடைக்கும் பாருங்கள் ஒரு சந்தோஷம், அதெல்லாம் வேறு லெவல் சந்தோஷங்க. ஸோ அதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் அங்கே வந்து ஒரு செடி மறந்துட்டேங்க, வாட்டர் ஆப்பிள் செடி. ஏற்கனவே போன வருஷம் ஈல்டு வச்சுட்டாங்க, இப்போ வந்து கவாத் பண்ணிவிட்ருக்கேன், அடுத்த வருஷம் வருவாங்க அப்படின்ட்டு. இவங்க பக்கத்துலேயே நம்ம வந்து செடி அவரக்காய் செடி வந்து வச்சுருக்கோம். இவங்களும் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இவங்ககிட்டலாம் நிறைய பூச்சி தக்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது. பூச்சி ரொட்டி வந்து ரெடி பண்ணலாம், பட் நம்ம கொஞ்சம் சோம்பேறிங்களா, இது மேலே தான் வந்து வேப்பண்ணை பொங்கன கரைசல் எல்லாமே ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். முடிஞ்சளவுக்குலாம் கிடையாது, 100% வந்து இயற்கையில் மட்டும் தான் பண்ணுறோம். அப்படியே பூச்சி தக்கெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு வந்து நான் ஒரு பிளான் வச்சுருக்கேங்க, பிளான் பி. அது என்னது அப்படின்னு கேட்குறீங்களா, செடியில் ரொம்ப பூச்சி கலந்துருச்சுன்னா அது பிடிங்கி போட்டுட்டு அடுத்து புதுசாக நம்ம வந்து விதையை ஊனி அடுத்த வேலையை பார்க்கணும். அதுதான் நம்மளோட அடுத்த பிளானுங்க. என்னோடய தோட்டத்தோட பார்டரில் அகத்தி மரம் வந்து ஊனி விட்ருக்கேன். இந்த அகத்தியில் வந்து ஒரு 6 அடி விட்டு நான் வெட்டி அதை வந்து என்னோடய கால்நடைக்கு தீவனமாக கொடுத்துட்ருவேன். மாதம் ஒரு டைம் நான் வந்து இலையெல்லாம் பொறிச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்ருவேன். இப்போ வந்து பூ வராங்க, பூ மாப்பைக்கப்போ நம்ம வந்து ஆட்டையை போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்றலாங்க. நெக்ஸ்ட் வந்து 6 அடி ஒரு அதாவது 6 அடினா 6 அடி கிடையாது, ஓரளவுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக கட்டி விட்டு அதாவது வெட்டி விட்டுருமா, என்ன கொஞ்சம் வந்து வளரும், பட் ஓகே பரவாயில்ல. அதுக்குள்ளே நடுவாண்ட குச்சி வந்து வச்சு விட்டு இதில் வந்து கொடி வகை செடி எல்லாமே மேலே ஏற்றி விடலாம் அப்படின்ட்டு இருக்குங்க. அதாவது பப்பாயெல்லாம் சொல்லலைங்க, பப்பாளி செடி, அதுக்கப்புறம் பீக்கங்காய் செடி, கொத்தவரங்காய் செடி. ஸோ இந்த மாதிரியான செடி எல்லாமே இதுக்குள்ளே அப்படியே வச்சு ஏற்றி விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. பிரசாந்த், அந்த இடத்துல ஒரு இடத்துல நீ மரம் வெண்ட அதாவது கொஞ்சம் உழப்பிட்டேன், ஓகே இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம். வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி நான் வந்து வெண்டைக்காயில் மரம் வெண்டை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன், அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுதான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். கிட்டத்தட்ட பல வருஷம் போராட்டக்கப்புறம் நான் வெண்டையிலே மர வெண்டையை வந்து உருவாக்கி விட்டுருக்கேன். விட்டால் இது ஒரு 6-7 அடி பக்கமாக ஹைட் வரும். நீங்கள் ஜஸ்ட் வந்து யூடியூப்பில் போயிட்டு மர வெண்டை அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணல நிறையா வரும். பல போராட்டத்துக்கப்புறம் விட்டுருக்கேங்க. இப்போ தான் வந்து பூ எல்லாமே வச்சு காய் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. இதோட தண்டு மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இதெல்லாம் தண்டு மட்டும் காமிச்சு யாருக்கிட்டே சொன்னோம்னா வெண்டைக்காய் அப்படின்னு நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா அற்புதமாக வந்துட்டுருக்காங்க. நம்மளை வீட்டில் வந்து 1-2 செடி மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போதும், அவ்வளோ காய் வந்து கிடைக்குங்க. பூ எல்லாமே வச்சு காய் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. எப்படா இந்த காய் வந்து இந்த டேஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ருசிச்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு அவளோட காத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன ஒரு கேப் விட்டுருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா, இதில் வந்து நிறைய கீரை வகைகள் எல்லாமே வந்து வச்சு விட்டுலான்ட்ருக்கேன். கீரை ஊன்றதுக்கும் கரெக்டாக மழை வந்துகிட்டே இருக்கா? ஸோ அதனால் ஒரு 2 நாள் கேப் விட்டுருச்சு அப்படின்னா இதில் வந்து நிறையா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வகையான கீரைகள் எல்லாமே வைக்கலான்ட்ருக்கோம். ஸோ என்னென்னலாம் கீரை எல்லாம் வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏற்கனவே வச்ச கீரையை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பாலைக்கீரைங்க, நான் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சிங்க. ஏன்னா வந்து செடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் நமக்கு வந்து தொடர்ந்து கட்டிங்ஸ் எல்லாமே கிடச்சிட்ருக்கேன். அது பக்கத்துலேயே நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரைங்க, பொன்னாங்கண்ணி கீரைலாம் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. அதுவும் இந்த சிவப்பு மணிகளும் அட்டகாசமான மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்குது. என்ன ஒரு பிரச்சனைனா இந்த சிவப்பு குணம் நினைக்கிறேன் டக்கு டக்குன்னு வளர மாட்டாங்க, அப்படியே ஸ்லோவாக பொறுமையாக வளர்ந்துட்டு இருப்பாங்க. அதை பற்றி நம்ம வந்து கவலை பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், இந்த கீரை ஸ்லோவாக வளர்கிறாங்களா, அப்போ நான் வந்து இதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இதுலேருந்து அந்த ஃபுல்லாகவே செடியை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எங்கள் வீட்டில் பருப்பு குழம்பு வச்சாங்கன்னா அதுக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த பருப்பு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் பில்லு போடு, அந்த பாத்தினி போடு, இதெல்லாமே இருக்குது. அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணும். இந்த இடத்துல புளிச்சிக்கிற வந்து வச்சுருந்தேன். காலையில் நம்ம சேனலோட கம்யூனி டேபிள் கூட ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தல புளிச்சிக்கிற அறுவடைன்ட்டு, அது இந்த இடத்துலருந்து அறுவடை பண்ணதாங்க. இப்போதைக்கு நான் உருவாக்கியிருக்க வீட்டு தோட்டங்க, இன்னும் நிறைய நான் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணலான்ட்ருக்கேன். அதெல்லாம் பண்ண நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.